வணக்கம். இந்த வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு நான் வந்து என்ன சொல்றது, இப்படிய செல்லங்காலையில் கேட்க எழுப்பி கேட்காத பக்தி பாடு இல்லை, போவாத கோயில் அப்பா எந்த முறை அடிப்பான். திருவிழாக்கு இந்த திருவிழாக்குத்தானே நிற்க போகிறோம், அடுத்த திருவிழாக்கு நிற்க மாட்டான். அதெல்லாம் எத்தனையோ எத்தனையோ கற்பனை எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி வெளிநாட்டுக்கு வெளிக்கிட்டோம். வந்து பார்த்தா தான் தெரியும் இப்படி எழும்பேக்கான்னு தெரியும் எனக்கு. இவ்வளோ நாளாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு இப்படி எழும்பேக்கான் இன்னும் கொஞ்சம் ஃபீலாக யோசித்தாடு. அந்த பக்தி பாட்டை போவாட்டது கோயிலில் நேர்த்தி வச்சது அவ்வளவு எனக்கு வெளிநாடு பிடிச்சிருக்கு. வாங்கடா சிலங்காக அப்படியே எல்லாம் வாங்க, உழைக்கலாம் ஜெயிக்கலாம் வாங்க. ஓ, இதுதான் இந்த பதிவேர் வந்து பாரிஸில் இருக்கிற ஒரு நபர், ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் இருக்க வேண்டும், ஈழத்தமிழர் தான். இவர் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னால் டிக்டாக்கில் இந்த மாதிரி ஒரு பதிவு கொண்டு போட்டிருந்தார். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி தான் நேர்த்தி வச்சு பாரிஸுக்கு வந்தது, எனக்கு பாரிஸ் ஃப்ரான்ஸ் பிடிச்சிருக்குது, இங்கே எல்லாம் உழைக்கலாம், எல்லாம் இளங்கக்கார எல்லாம் அப்படியே ஓடிவா இங்கே அந்த மாதிரி போட்டிருந்தார். நாங்கள் உடனே அந்த ஒரு வருஷத்துக்கு முதலே அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம். எல்லோரும் இங்கே வர சொல்லி ஃப்ரான்ஸ் வர சொல்லி கூப்பிட தேவையில்லை, அதுக்குரிய உரிமை உங்களுக்கு இல்லை, அவரவர் எங்கே பிடிச்சிருக்கோம் அங்கே இருந்து கொள்ளலாம். அதை விட முழுமையாக ஃப்ரான்ஸின் நோக்கங்கள் இதில் தெரியாமல் நீங்கள் வந்து 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷமாக இருக்கலாம், இல்லை 5 ஏன் 10 வருஷமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நாளுமே இன்னொரு நாள் வந்து நம்பி கூப்பிடலாம். அது காரணம் நாட்டில்லாமல் பிரச்சனைகள் சூழ்நிலை எல்லாம் வந்து இப்போல்லாம் வேகமாக மாறும், ஒரு உள்ளமையிலேயே இன்னொரு மாதிரி மாறிடும், அது அடுத்த இல்லாமல் இன்னும் ஒரு மாறிடும், அப்படி அவ்வளவு வேகமாக உலகம் வந்து மாறிக்கொண்டிருக்கு. குறிப்பாக யூரோ அமெரிக்கா கனடாலாம் அந்த மாதிரி தான் மாறிக்கொண்டிருக்கு. இந்த நேரம் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், அதான் முதல் விஷயம். என்ன சொன்னால் விடிஞ்சா பொழுது விட்டால் வேலை காசு உழைக்கிறது மட்டும்தான் உங்கள் நினைவுகளே இருக்க போது. உங்களுக்கு ஒரு ஒழுங்கான அரசியல் அறிவு எங்கள் ஈழத்தமிழர் குறைவு இருக்கிறது, அதை விட அதெல்லாம் அறிய வேண்டியா இதுவோ இல்லை வேறு எதுவுமே இருக்காது. நாங்கள் எங்களை நாங்களே வச்சுக்கொள்வது அறிவாளியில் உண்டு, அவ்வளோதான் விஷயம். அதை வச்சுக்கொண்டு முடிவு எடுக்கிறது பிழைக்கும், திருப்பி வேறு ரெண்டு எடுப்போம், இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதான் உலகம் ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, இதுக்குள்ளே நாங்கள் இன்னொரு கூப்பிடுறது வந்து பயங்கர பிள்ளை, நீங்கள் அந்த பிள்ளையை செய்யாதீங்கள், இது வந்து ஒரு பயங்கர பிள்ளையான கருத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே இவருடைய வீடியோக்கள் எதிர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நாங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கீழே அணைச்சி விடுறோம், பிடிச்சாக்கள் பாருங்கள். சரி, இப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நபர், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னே எல்லாம் இலங்கையிலேருந்து வாங்க சொல்லுங்க அப்படிலாம் பரிசுக்கு வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்ட இந்த நபர் இப்போ அண்மையில் ஒரு டிக்டாக் வீடியோவில் வந்து கதறி இருக்கிறார். இல்லை, எங்கள் நாட்டில் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, ஃப்ரான்ஸில் உதறும் இங்கே வராதையும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லிக்க இந்த கமெண்ட் செக்ஷனை பாருங்கள், இல்லை ஒருவர் வந்து அருமையான பதிவு வந்து போட்டிருக்கார். ஓகே, அதுக்கு பிறகு எல்லாருமே வந்துன்னா கதைக்கும் போது சிந்தித்து பேசுங்களாம் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து நாங்கள் பிள்ளையாகன்றோம். அதே மாதிரி திறந்த வழி சிறச்சி, அதாவது ஊரை பெரிய அப்படி கதைக்காதுங்க, ஊரில் தான் இருக்கலாமல் தான் வந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி முட்டாள்தனமான பேச்சு பேசித்து பேசும்போது யோசித்து பேசணுமான்னு சொல்லி சொன்னால், இவன் இந்த கருத்து இல்லாமல் வந்து பாருங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே காணாமல் போகுது பாருங்க அப்படின்னு என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு வருஷத்தை தாண்டி நிலைமையை யோசிச்சு தான் நாங்கள் வந்து அந்த கருத்தை சொன்னாங்கள், அங்கே கருத்து சரியாக வந்திருக்குது இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு. ஆனால் இவைக்கு அந்த இடம் பார்க்க சரிமாரி தெரிஞ்சிருக்கு. அப்போ இவை எப்படி வாழினம்னு சொல்லி சொன்னால், இவைய ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள யோசிச்சு தான் வாழினம், நாங்கள் எங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு சொல்லி சொன்னால், எனக்கு எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக மக்கள் வந்து அப்படி தான் வாழுவார்கள், அவையில் வந்து அப்படி வாழக்கூடாது, அவைக்கும் வந்து சில விஷயங்கள் இருக்குன்ற தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி யோசிக்கிறோம், அதை வந்து தெரியப்படுத்துகிறோம். அப்போ அதை தெரியப்படுத்தே அதை நாங்கள் அப்படி இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் நாங்கள் யோசிக்க எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதுக்குரிய பக்குவம் வந்து மக்களுக்கு இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் பெரிய யோசனம் இல்லைன்னு சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு சொல்ல இல்லாது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே சரியாக சொல்லியிருக்கேன் சொல்லி போட நான் சேர்ட் எழுதிட்டு தெரியல ஏன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லியும் அங்கே ஒரு தனிமையை அதை கேட்கறதுக்கு இல்லையே ஆள் இல்லையான்னு சொல்லி சொன்னேன், அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை, எனக்கு மட்டும்தான் பிரயோசனம் விளங்குது. அப்போ அதை நான் பெருமையாக சொல்லியிருந்தேன், எனக்கு நானே செஞ்சு போட்டு நான் பெருமையாக சொல்லல, அதுதானே நான் ஒன்று ஒரு விஷயம் செஞ்சு நான் ஒரு விஷயம் செஞ்சு அது 10 பேருக்கோ 20 பேருக்கோ பலனாக போனால் தான் அது வந்து சரியாக இருக்கும். நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் ஈழத்தமிழ் சமூகத்தில் எவ்வளவோ நல்ல ஆக்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சு எவ்வளவோ இவ இருந்தாலும் சமூகமே உருப்படுறையில் ஏன் தனிநபர் மட்டும்தான் உருப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் காரணம் இதுதான். என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே கேட்குறதுக்காக இல்லை, சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உள்ளங்குது திறமையாக்கள் எல்லாமே இல்லை எல்லா இதுவுமே இருக்கிறோம், ஆனால் கேட்குறதுக்காக இல்லை. அப்போ இது ஒரு அடிப்படையான என்ன கருத்து. இந்த வீடியோ நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறோம், ஏற்கனவே போட்ட வீடியோ தான், அதை திருப்பியும் ஒரு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் எங்கெண்ட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துகள் இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்கள். நன்றி.